வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. இன்னைக்கு ஒரு பட்டாசான டாபிக், ஜீவன் உற்சவ் கான்செப்ட் செல்லிங். இதுதான் இன்னைக்கு விஷயம் பார்க்க போறோம். நிறைய ஜீவன் உற்சவ பத்தி இந்த ரெண்டு வாரமா விஷயங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படி இருக்கு இப்படி இருக்கு. பட் இன்னைக்கு பேசிக் விஷயங்கள் நாம் சொல்ல போறதில்ல, அடிப்படை விஷயங்கள் எடுக்க போறதில்ல, கான்செப்ட் செல்லிங் எப்படி சொல்லி வைக்கணும் இதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நான் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லிட்டு போறேன். ஜீவன் உற்சவ பத்தி ஒரு வந்த நியூஸ் சமீபத்தில், மார்க்கெட் சேஞ்சர். சார், மார்க்கெட் சேஞ்சர்லாம் என்ன தெரியுங்களா? கஸ்டமர் கிட்ட அது ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க, அட்ராக்ஷனா இருந்ததுங்க. ஏஜென்ட்ஸ் எல்லாரும், ஹலோ ஹலோ, யாருங்க அது? அண்ணா, கோவாஸ்ட் கொடுத்துருக்கிறவங்க எல்லாத்தையும் மியூட் பண்ணுங்க சார், ப்ளீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மார்க்கெட்டை சேஞ்ச் பண்ணுது சார். இது பேப்பரில் வந்த நியூஸ். மார்க்கெட் சேஞ்ச் பண்ணுதுன்னா என்ன அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டை சேஞ்ச் பண்ணுது. எல்ஐசியோட ஷேரு 20% அதிகமாக இருக்குது. எப்போ? இந்த ப்ராடக்ட் லான்ச் ஆனதுக்கப்புறம். சார், ப்ராடக்ட்டுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, மறுபடியும் சொல்கிறேன். அது எல்ஐசியோட ஓனர் வச்சிருந்த ஷேர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடது. அவரோட ரேட் ஏறுது, ஆனால் இன்சூரன்ஸில் ஒரு ப்ராடக்டை இன்க்ரீஸ் பண்ணதுக்காக. என்ன காரணம் தெரியுங்களா? இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் அடித்து காலி பண்ண போகுது. எல்ஐசி ஆஃப் இந்தியாவை எங்கேயோ கொண்டு போக போகுது இந்த ப்ராடக்ட்டு. அப்படின்னு என்னங்க, நிறைய பிஸ்னஸ் நடக்கும், நிறைய மக்கள் வாங்க போகிறான், இன்சூரன்ஸ் கம்பெனி செம்ம லாபம் வரும். லாபம் வந்தால் ஷேர் வரும், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு லாபம். அதனால மார்க்கெட்டில் இருக்கிற பிஸ்னஸ் மேனுங்களுக்கும் ட்ரேடருக்கும் வணிகம் பண்ணுறவனுக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறவனுக்கும் தெரிஞ்சிருச்சு சார் இந்த பிளானை பற்றி. வி ஆர் பார்ட்னர் ஆஃப் எல்ஐசி ஆஃப் இந்தியா. இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் இல்லைங்க, ஆக்டிங் பார்ட்னர், ஒர்க்கிங் பார்ட்னர். நம்ம தெரியாமல் விடக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டவே மாற்றுது, அதை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா அதனோட பங்கு நம்மளும் கொஞ்சம் டேப் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க்கெட் சேஞ்சர், திஸ் இஸ் அ பிளான். செகண்ட் இஸ் அ கேம் சேஞ்சர். கேம் சேஞ்சர்னா என்னங்க? மார்க்கெட்டில் காம்படிட்டருக்குள்ள எவனும், நீங்கள் இந்த கம்பேரிட்டிவ் பாருங்க. நான் குறிப்பிட்ட கம்பெனி சொல்ல, ஒரு கம்பெனி என்ன சொல்லி தெரியுங்களா, 5 வருடம் கட்டுங்க, 20 வருஷம் கொடுக்குறேன்னா. நம்மால என்னங்க, ஒரே அடி, ஃபர்ஸ்ட் பாலே கிளியர் போல்டு, 1 விக்கெட் இல்லை 3 விக்கெட்டு வந்துருச்சு. 5 வருஷம் கட்டு, 100 வருஷத்துக்கு வாங்கிக்கோ, வேலை முடிஞ்சது. சார், யார் கற்பனையே பண்ண முடியாது. கேம் சேஞ்சர்னு என்னங்க, இது வரைக்கும் இருந்த கேமை அப்படியே உல்டாவா மாத்துதுங்க இந்த ப்ராடக்ட். எல்லா பேப்பர்லையும் போட்டான். அதுக்கு விட நான் சொல்லலை, பேப்பர் பாருங்கன்னா தான், பேப்பர் கட்டிங்க நான் போட்டிருக்கேன். வாரத்தில் 2 வாரத்தில் 25% கிக் ஆயிருக்கு மார்க்கெட், டோட்டல் மார்க்கெட்ல நம்ம ஷேரு. கேம் சேஞ்ச் ஆயிருச்சு. பிரைவேட் கம்பெனிகள்லாம் என்ன இப்படி எல்லாம் இறங்கி விளையாடுது இல்லைங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது மாதிரியான ஒரு ப்ராடக்டை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. ஓவர் பில்டப் பண்ணல, பேசிக் நான் சொல்லி கொடுக்க போறதுல ரொம்ப சிம்பிளா நான் ஒரு கம்பேரிசனோட ஆரம்பிக்கிறேன். என்னங்க ஜீவன் உற்சவ், என்ன அது ஜீவன் உற்சவ்? பழைய பாலிசிக்கு இதுக்கு அப்படி என்ன சார் பழைய சேஞ்சா இருக்கு? ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஸ்டாண்டர்ட் பிளான்ல பிரீமியம் கட்டுறாரு. நம்ம எல்லாரும் அப்படித்தானே சொன்னோம், 30 வருஷமா, 40 வருஷமா, 20 வருஷமா. நாம என்ன சொல்றோம் சார், பிரீமியம் கட்டுங்க. ரிஸ்க் அவர் இருந்துட்டே இருக்கும் சார் பிரீமியம் கட்டுற போது. பிரீமியம் கட்டி முடிச்சோட மெச்சூரிட்டி வாங்கிக்கோங்க சார், இவ்வளவுதான். ஜீவன் லாபம் அதுதான், ஆனந்தம் அதுதான், லக்ஷயம் தான், எல்லாமே தான். பிரீமியம் கட்டுங்க சார், ரிஸ்க் அவர் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சார், மெச்சூரிட்டி வாங்கிக்கோங்க சார். மெச்சூரிட்டின்னு என்னங்க, லம்ப் அமௌண்ட் வாங்கிங்க சார். 10 லட்சம் வாங்க, 50 லட்சம் வாங்க, சம்மை ஷூட் வாங்கிக்கங்க, போனஸ் வாங்கிக்கங்க, ஃபைனல் எடிஷன் வாங்கிக்க, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதுதான் ஸ்டாண்டர்ட் பிளான். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறான். உற்சவில் என்னங்க சார், பிரீமியம் கட்டுங்க, ரிஸ்க் அவர் வாங்கிக்கோங்க. பிரீமியம் கட்டிட்டு இருக்கிற போது என்ன அதுக்கு, ரிஸ்க் அவர் வாங்கிட்டே இருங்க. அடுத்தது அந்த மெச்சூரிட்டிங்கிற வேலை தூக்கிட்டு மணி பேக் வாங்கிக்கங்க சார், வருஷம் வருஷம் பணம் வாங்கிக்கோங்க சார். எப்படி மெச்சூரிட்டிங்கிற வேலை தூக்கிட்டு மணி பேக், வருஷம் வருஷம் பணம் வாங்கிக்கோங்க சார். டக்குன்னு நிறைய பேர் கிளிக் ஆகும், மெச்சூரிட்டி இல்லையா, ஐயோ என்னது இருக்கு, வெயிட் பண்ணுங்க போலாம். மணி பேக் வாங்கிக்கிட்டான், அதுக்கப்புறம் இன்னொரு வேடு, மறுபடியும் ரிஸ்க் அவர் வாங்கிக்கிட்டான். ஃப்ரெண்ட்ஸ், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆர்டினரி பிளான்ல பிரீமியம் கட்டுறாருங்க, கட்டிட்டு இருக்கிற போது ரிஸ்க் அவர் கிடைக்குங்க. டேர்ம் முடிஞ்சோன்னா மெச்சூரிட்டி கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி, நீ யாரோ நானாரோ, எல்ஐசிக்கு யாரோ, கஸ்டமர் யாரோ, அவருக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லை, பணத்தை வாங்கிட்டு அவர் போயிடுவார். இது அப்படி இல்லை,
ப்ரீமியம் கட்டிட்டு இருக்கு, ப்ரீமியம் கட்டிட்டு இருக்கும்போது ரிஸ்க் அவர் கொடுத்துட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் டேர்ம் முடிஞ்சோடனே வருஷம் வருஷம் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டே இருக்கிற வாங்கிட்டு இருக்கு. எது வரைக்கும்? சாகும் வரைக்கும். சார் சாகும் வரைக்குன்னு என்ன சார்? ஏதாவது ஒரு வருடம் இல்லை 150 வயசு வேணாலும் இருந்துக்கும், ஃபியூச்சரில் எப்படி வேணாலும் இருக்கலாம், வாங்கிக்கோ, பே அவுட் வாங்கிட்டே இருக்கும். அப்போ ரிஸ்க் அவர் கொடுத்துட்டே இருக்கிறேன். இதனால தான் உட்சவ் என்ன பண்ணிருச்சுங்க, மார்க்கெட்டையும் சேஞ்ச் பண்ணிருச்சு, கேமையும் சேஞ்ச் பண்ணிருச்சு. இதுதான் உட்சவ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், கடைசியில இந்த இந்த பயிற்சி வகுப்போட கடைசியில ஒரு பிளாக் பஸ்டர் கான்செப்ட் ஒன்று சொல்லி கொடுக்க போறேன். இன்னைக்கு ஃபுல்லாவே கான்செப்ட் தான், கடைசியில ஒரு செம்மையான கான்செப்ட். அந்த கான்செப்டை போய் நான் சொல்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா செக் எழுதிடுவார், நீங்க கேட்க வேணாம் செக் எழுதுவார், எவ்வளவு எவ்வளவு செக் போடலாம், எப்போ இருந்து கன்வியூ பண்ணலாம், டாக்குமெண்ட் என்ன வேணும்னு கேட்பார். பேசிட்டு இருக்கும் போதே அதுதான் இந்த பிளானுங்க, இந்த உற்சவ பேசிட்டு இருக்கும் போதே அவர் என்ன பண்ணிட்டார், அவர் முடிவு பண்ணிட்டார் பாலிசி எடுக்கிறதுன்னு. இளங்கோ இது என்ன டாக்குமெண்ட் வேணுங்கிறார். நான் 2-3 இடத்துல பார்த்துருக்கேன், வாங்கி வச்சிருக்கேன், பெரிய ப்ரீமியம், அதனால டைம் கேட்டிருக்காங்க. ஸோ என்னங்க, இதுதான் உற்சவ். இப்போ நான் வர்றேன், கான்செப்ட் சூப்பர் சார், அருமையாக இருக்கு, என்னவோ சொல்ல போறேன்னு சொல்கிறீங்க. இதில் ஏன் அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? ஏன் அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, இந்த உட்சவில் இன்னொரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு போட்டாங்க. உட்சவ் ஃபார் ஆல். சில சமயம் சூப்பர் பிளான்கள் வரும்போது ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருப்பான், 18 வயசுக்கு மேலே தான் போடணும், 55 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் போடணும், இப்படி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இந்த பாலிசியில் அது ஒரு செம்ம ஓப்பனிங் போட்டாங்க. 3 மாத குழந்தையிலிருந்து 65 வயசுக்கு இருக்கிற யாருக்கு வேணாலும் பாலிசி கொடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஒரு சார்ட் பண்ணுங்க, அதிகபட்சம் எவ்வளோ வயசு? 3 to 6 5 அப்படின்னு மட்டும் அடிங்க, 3 போட்டு ஒரு ஹைஃபன் போட்டு 6 5 மட்டும் அடிங்க. ஏன் நான் உங்களை அடிக்க சொல்கிறேன்னா, உள்ளே போகணும், உள்ளே போகணும், 6 5 வரைக்கும். முதல்ல நம்ம சார் 60 வயசு அல்லாது இல்லை சார், 3 5 6 5 வெரி குட், 5 பேர் 6 பேர் ஃப்ரெண்ட்ஸ், 98 பேர் ரீச் ஆயிருக்காங்க, ஹையஸ்ட் ரெக்கார்ட் பிரேக் இன் அவர் SSKMK டீம், வெரி குட், நர்மை இதுதான். நிறைய பேர் வந்தால் நம்ம நிறைய பேர் போய் சொல்லலாம், எல்லாரும் எல்லாத்துக்கும் சப்போர்ட் தாங்க, வெரி குட், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். 39 பேர் பண்ணியிருக்காங்க, வெரி குட், 3 to 65 3 மந்த்லிருந்து சார், 3 மாத குழந்தையிலிருந்து 65 வயசு வரைக்கும் கொடுங்க சார். நண்பர்களே, ஒரே ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, ஏன் சார், குழந்தைக்கு வேற மாதிரி ஒரு தேவை இருக்கும். ஒரு 18 வயசுலேருந்து 25 வயசுல இருக்கிற பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ வேறு தேவை இருக்கும். ஒரு 30 வயசுலேருந்து 45 50 வயசுக்குள்ள இருக்கிறவனுக்கு வேற ஒரு தேவை இருக்கும். 50 வயசுலேருந்து 65 வயசு வரனுக்கு வேற ஒரு தேவை இருக்கும். பிளான் ஒன்றே தான் இருக்குது. இதுதான் சார் பிரச்சனை. எப்படி சார் சொல்கிறது இது? ஏன் உற்சவம் போட்டுக்கணும் சார், உற்சவம் பாலிசி எடுங்க சார்னு எப்படி போய் சொல்கிறது? நண்பர்களே, இங்கே தான் நாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். எஸ்பெஷலி நம்ம டீமுக்காக நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறோம். உற்சவம் எந்த வயசுக்காரங்களுக்கு எப்படி சொல்லணும்? பிளான் சேம், பிளான் சேம்ங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் கஸ்டமருக்கு நாம் எப்படி சொல்லணும்? அந்த வயசுக்காரங்களுக்கு அவங்களோட என்ன தேவையோ அதை சொல்லணும். மற்ற ஒரு ஒரு ஹையர் செக்மெண்ட்டுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும். உட்சவ் ஃபார் ஆல். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னங்க, இது 10 பிளான் 15 பிளான் 20 பிளான் என்ன வேணாலும் மாற்றிக்கிங்க. உட்சவ் ஃபார் ஆல் சிங்கிள் பிளான், 3 மாத குழந்தையிலிருந்து 65 வயசு வரைக்கும் ஒரே பிளான் தான். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்பிளிட் அப்பாக பிரித்து பல கோணங்களில் பேச போகிறோம். அப்போ தான் இந்த பாலிசியை செம்மையாக சேல் பண்ண முடியும். போகலாமா? என்னென்ன டிசைனாக பார்க்கலான்னு போகலாமா? ஒரே போட்டிங்கன்னா அடுத்த சிலைடு போகலாம். எஸ் சார், சூப்பர், ஒரே பாலிசி தான். ஆனால் நாங்கள் பேர் வைக்கிறோம், நாங்கள் பேரை மாத்திரம், நாங்கள் கான்செப்ட் அரைவ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டீமுக்கும் நம்ம தலைவர்கள் சார்பாக ஒரு வாழ்த்து, 99 ரீச் பண்ணியிருக்கிறோம். இட்ஸ் அ வெரி, அதாவது நம்ம அந்த அந்த பாருங்கள், அதான் அதான் விஷயம். அந்த நண்பர்கள் 26 பேர் எஸ்போட்டாங்க, வெரி குட் நண்பர்களே. இன்னும் கொஞ்சம் ஒன்றுமே பண்ண சொல்லுங்க, நான் உங்களே வெறும் எஸ்ன்னு அடிக்க சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று, ஒய்ஏஎஸ்ன்னு கூட அடிக்க வேண்டாம், வெறி எஸ் அடிங்க சார், ஸ்மார்ட். அது அதுக்கு பேர், அதுக்கு பேர் கஞ்சத்தனம் இல்லை, அதாவது சோமேறித்தனம் இல்லை, ஸ்மார்ட். ஒய்ஏஎஸ்ன்னு அடிக்கிறதெல்லாம் அப்புறம், அதெல்லாம் அப்போ, வெறி எஸ் போட்டாவே போதும். எஸ் வெறி எஸ், தட் இஸ் ஸ்மார்ட் ஒர்க். நானும் அதை தான் விரும்புவேன். 46 பேர் கொடுத்துருக்காங்க, 41 பேர் கொடுத்துருக்காங்க, 42, வெரி குட், 50%, வெரி குட், வெரி குட். போகலாம் நண்பர்களே. அப்போது ரொம்ப சிம்பிளாக நாம் ஆரம்பிப்போம், எல்லாமே மறந்துடுங்க. இந்த உற்சவ பிளான் ஒன்று தான், நிறைய செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்கு சொல்கிறதுனால யாருக்கு என்ன சொல்கிறது, இதுதான் விஷயம். சரி, வந்தாச்சு பாயிண்ட்டுக்கு, பயிற்சியினுடைய இடத்துக்கு வந்துட்டோம். கான்செப்ட் செல்லிங்னா என்ன சார்,
எல்லாம் ஓகே சார், பிளான் சூப்பராக இருக்குது, கான்செப்ட் சொல்லிக்கிறீங்கிறீங்க, கான்செப்டாக விற்கணுங்கிறீங்க. என்ன சார் கான்செப்ட் சொல்லிங்கன்னா என்ன சார்? ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு மறுபடியும் ஒரு சார்ட் பண்ணலாம். இந்த இந்த பிக்சரில் காமிச்சிருக்கிறது என்ன? பிக்சர் நான் காமிச்சிருக்கிறேன், பிக்சர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிக்சரில் காமிச்சிருக்கிறது என்ன? டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சது டைப் பண்ணுங்கள். தமிழில் பண்ணுங்கள், இங்கிலீஷ் பண்ணுங்கள், ஹிந்தியில் கூட பண்ணுங்கள், எனக்கு தெரியாததுனால நான் அதை ஒத்துக்குவேன். ஹிந்தியில் கூட பண்ணுங்கள். இது என்னது? வேக்யூம் கிளீனர். வேக்யூம் கிளீனர், வெரி குட். விசி, மேனுவல் வேக்யூம் கிளீனர். கிளியரா சொன்னா மேனுவல் வேக்யூம் கிளீனர். நீங்க தான் எடுத்துட்டு போகணும் வீடு வீடா, ரூம் ரூமா நீங்க தான் போகணும். சரி, இன்னொரு பிக்சர் காமிக்கிறேன். வாட் இஸ் திஸ்? யாராவது பாத்துருக்கீங்களா? லேட்டஸ்ட் டெக்னாலஜி. வாட் இஸ் திஸ்? என்ன சார் ஏதோ அண்டாவை மூடி வைக்கிற மூடி மாதிரி இருக்குது. இல்ல, வேக்யூம் கிளீனர் இல்ல, தப்பு. அதுவும் வேக்யூம் கிளீனர், இதுவும் வேக்யூம் கிளீனர். அப்ப சொன்னேன் சேம் கிடையாது. இல்ல இல்ல சுதா மேடம், இல்ல டெக்னிக்கலா பேசணும். டஸ்ட் ரிமூவரா? ஆட்டோமேட்டிக் ஃப்ளோர் கிளீனர். இல்ல பக்கமா வந்திருக்கீங்க ஜீவா. ஹாட் வாட்டரா தலைவர? என்னது? சரி, ஆட்டோமேட்டிக் ஹவுஸ் கிளீனர். இல்ல இல்ல பேர் வேற இருக்கு சார். இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது நீங்க கூகுள் சர்ச் பண்ணிருக்கணும், இமேஜ் வச்சு சர்ச் பண்ணலாம் தெரியுமா? இதெல்லாம் பழைய தலைவர்ல. அட்வான்ஸ், வாட் இஸ் அட்வான்ஸ்? ஆட்டோமேட்டிக்லி வேக்யூம் கிளீனர். இல்ல பேர் வேற இருக்கு, பேர் இருக்கு, இருக்கு. ஏர் ஃபில்டர். ஃப்ளோர் கிளீனர் இல்ல, ரோபோ. பக்கத்துல வந்துட்டாங்க யாரோ, சங்கீதா மேடம் பக்கத்துல வந்துட்டீங்க, பக்கத்துல வந்துட்டீங்க. ரோபோட்டிக் ஃப்ளோர் கிளீனர். தரணிகுமார் கூகுள்ல பார்த்துட்டு வந்துட்டார். வெரி குட் சார், இதுதான் விஷயம். ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறீங்க? காப்பி அடிக்கிறீங்களா? கேட்டு சொல்றீங்களா? இல்ல. சரி நண்பர்களே, இது இன்னைக்கு தலைப்பு இல்ல. நான் என்னங்கிறேன்னா, இதை விற்கிற போது நான் ஒரு இந்த ஆட்டோமேட்டிக் வேக்யூம் கிளீனர், ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர், ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர்னா இதனோட பயன்பாடு சொல்றேன் பாருங்க. 100 ரீச் ஆயிடுச்சு. ஸோ வெரி கிரேட் தலைவர்களா, கிரேட். 100 ரீச் பண்ணியிருக்கிறோம். வெயிட்டிங் ரூம்ல 6 பேர் இருக்காங்க, வெயிட்டிங் ரூம்ல 6 பேர் இருக்காங்க. அன்லக்கி, நேரம் கழிச்சு வந்தா இதுதான். 100,000 ரூபாய் செக் நமக்கு முன்னால வரோம், வாங்கி போயிடுவான். நேரம் கழிச்சு வர்றது இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஆட்டோமேட்டிக்காக ரோபோட்டிக் ஏர் கிளீனர், சாரி ரூம் கிளீனர்ல என்ன ஒரு ஃபெசிலிட்டினா, மொபைல்லாம் ஆப்ரேட் ஆகும். மொபைல்ல ஆப் இருக்கு. உங்கள் ரூம் சைஸ் எல்லாம் நீங்கள் சொல்லிடணும். கேட் எங்கே இருக்குது, வாசல் எந்த இடத்துல இருக்குது, சோஃபா எங்கே வச்சுருக்கீங்க, எந்த இடத்த தொடச்சிடக்கூடாது, அந்த இடத்த தட்டி விட்டுறக்கூடாது. இது எல்லாமே அதுக்கு ஆப் சும்மா ரொம்ப சிம்பிளுங்க. டப் டப் டப்னு கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த இடம் என்னென்னு எல்லாமே ஷெட்யூல் பண்ணிட்டோம்னா, நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, லைட் எரிஞ்சாலும் சரி, எரியாட்டியும் சரி, பக்காவாக வீட்டை கூட்டி தொடச்சி மாப் போட்டு ரூம் ஃப்ரெஷனர் அடித்து விற்கும். கம்ப்ளீட் ஆட்டோமேட்டிக் அண்ட் ஏதாவது ஆட்டோமேட்டிக் ரோபோட்டிக் டச் பண்ணிச்சுன்னா, ஏதாவது புதுசாக ஒரு பொருள் நீங்கள் சேர் தள்ளி வச்சுட்டு போயிருந்தீங்கன்னா அழகாக சேர்னு கண்டுபிடிச்சி அதை தள்ளிக்கும், சுற்றிட்டு போய்க்கும். நீங்கள் ஒரு அப்சக்ஷன் இருக்குன்னா சுற்றி வந்து அங்கே போயிடும். தட் இஸ் அ ஆட்டோமேட்டிக் ரோபோட்டிக் வேக்யூம் ரூம் கிளீனர். சரி, இதெல்லாம் நான் என்னோட வேலை ரூம் இது பண்ணுறதில்லை. பட் நான் இப்போ நீங்களும் நானும் இந்த ப்ராடக்டை விற்கணும். ஒரு வீட்டுக்காரம்மாகிட்ட, அதாவது ஒரு 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 குடும்ப தலைவிகிட்ட போய் என்ன சொல்லி விற்பீங்க? அட்டகாசமான டைலாக். அந்த டைலாக் சொன்னோன்னா, அடங்கப்பா உன்னை தான் பதவி இருந்தால் கொண்டா எவ்வளோ பைசான்னு கொடுக்கணும். எப்படி என்ன சொல்லி விற்பீங்க? தமிழ் அடிங்க, நான் ஓப்பன் கூட பண்ணுற மைக்கை, மைக் ஓப்பன் பண்ணுறேன், யார் வேணாலும் பேசுங்க. என்ன சொல்லி விற்பீங்க? மறுபடியும் சொல்கிறேன், ரோபோட்டிக் ஏர் கிளீனர் வாங்கிச்சான்னு சொல்லக்கூடாது. தட் இஸ் நாட் அ கான்செப்ட் செல்லிங். கான்செப்ட் செல்லிங்னா நான் இன்னும் சொல்ல போகிறேன். என்ன சொல்லி விற்பீங்க? யாராவது டைப் பண்ணலாம், டைப் பண்ணலாம், வாயத்துல கூட சொல்ல. ஈஸி டு க்ளீன், அதெல்லாம் ஓல்ட் டைலாக். ஈஸி, வேல் உலையாம வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துறேன். எப்படி எப்படி? நம்ம வேலைய சேவ் பண்ணி மேல் உலையாம வீட க்ளீன் பண்ணி கொடுத்துறோம் அப்படி சொன்னா அது ஓகே. இன்னும் நான் சொல்றது அட்ராக்ஷனா இருக்கணும். அந்த 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 வேர்ட் சார், சார் மார்க்கெட்டிங் என்ன சார்? அட்ராக்ட் டு ஆப்போசிட்ங்க சார். நீங்க அந்த சொல்ற வேர்டே உங்களுக்கு புடிச்சு போ சார். வேலையே கோக்க கூடாது சார். செக் என்ன சொல்ற? டு வர்க் யுவர் ஆல் வர்க் இன் ஹோமா. எப்படி உங்களுக்கு மட்டுமே புரியுது சொல்லுங்க சார். சார் மேடம், தூங்கிட்டே இருந்தாலும் வீடு க்ளீன் ஆயிரும் சொல்லலாம் சார். அடேங்கப்பா, 12 பாயிண்ட் இதுதான், இதுதான் கிரியேட்டிவிட்டி சார். நீங்க தூங்குங்க, உங்க வீடு க்ளீனா, புரியுதா? இதுதான் விஷயம், இதுதான் விஷயம். யாரு சொன்னதாரு? யாரு? இவரா? சதீஷ்கண்ணா. சதீஷ்கண்ணா, வெரி குட் சதீஷ். சதீஷ்கண்ணா, இதுதான் இதுதான் சார் கான்செப்ட் செல்லிங்கிறது. என்னன்னா இதுதான், நான் இப்படி சொல்றேன் பாருங்க சார். நீங்க ஷாப்பிங் போறோம் மேடம், ஷாப்பிங் போங்க, வீடு சாத்திட்டு போயிருங்க. நீங்க வரும்போது என்ன இருக்கும்? உங்க வீடு கிளீன் ஆகி தொடச்சு மாப் போட்டு ஃப்ரெஷ்னர் அடிச்சு வச்சிருக்கோம். நீங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு வாங்க, ஒன்றும் பண்ண வேணாம். இப்படிதான் சொல்லணும். இதுதான் கான்செப்ட் செல்லிங். மிஷின் சார் கிளீன் பண்ணும் சார், அதுவே தண்ணி ஊற்றிக்கும் சார், அதுவே போய்ப்பு. நோ,
இப்படி கான்செப்ட், அதாவது அவரோட தேவை அவரோட பிரச்சனைய அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கற மாதிரி அவருக்கு புரியற மாதிரி சொல்றதான் கான்செப்ட் செல்லிங். சரி, இன்னும் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் சான்ஸ் கொடுக்குறேன், அவங்க வீட்டுக்காரர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? சார் பணம் கொடுக்குறது அவருங்க, அந்த அம்மா அவங்க வீட்டுக்காரரை பார்க்குது, எப்படி அந்த அம்மா சொன்னோன்னா எனக்கெல்லாம் ஓகே அப்படிங்குது. அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? யாரும் ஒருத்தர் மட்டும் சொல்லுவாங்களா? நச்சுன்னு ஒரே பாயிண்ட் அடிக்கணும். அவங்க வீட்டுக்காரர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? ஆட்டோமேட்டிக் ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர் அந்த அம்மா கிட்ட சொன்னீங்க, பிடிச்சிருச்சு. ஆனா அந்த அம்மா அவரு தான் காசு கொடுக்கணும், அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? ஒரே பாயிண்ட், பட்ஜெட்லாம் லோ சார். சொல்லுங்க சொல்றேன் சார். சார் இப்ப எல்லா வேலையும் பார்த்து அவங்களை கவனிக்கும் போதுதான் சார் இவ்வளவு பிரச்சனை வருது. இந்த வேலையில அவங்க அந்த மிஷின் பாத்துக்கிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களை கவனிச்சுக்குவாங்க, ஹாப்பியா இருக்கலாம் சார். சூப்பர், தட் இஸ் அ கான்செப்ட். ஐயா டென்ஷன் இல்லாம இருப்பாங்க உங்க வீட்டுக்காரம்மா, உங்களை மட்டுமே கவனிச்சுக்குவாங்க. வீடு கூட்டுற வேலை, கிளீன் பண்ற வேலை, மோப் போடுற வேலை இருக்கா தலைவர? என்ஜாய் பண்ணுங்க தலைவர். இதுதாங்க கான்செப்ட் செல்லிங். பொருளை சொல்ல வேண்டாம், அதனுடைய கெப்பாசிட்டி சொல்ல வேண்டாம், கரண்ட் சொல்ல வேண்டாம், வேலை சொல்ல வேண்டாம், ஒன்றும் சொல்ல வேண்டாம். அப்ப நம்ம எங்க வர்றோம் சார்? ஒரு பாலிசி விற்கணும்னா பாலிசி பேரெல்லாம் முக்கியமே இல்லைங்க, அதனோட யூஎஸ்பி எல்லாம் முக்கியம். குறைந்தபட்ச நுழைவு வயது, அதிகபட்ச நுழைவு வயது, கேரண்டி, கவர்மெண்ட் கேரண்டி எல்லாமே அவனுக்கு தெரியுங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எதுவும் தெரியும்? எல்லாமே தெரியும், ஏன்னா 10 ஏஜென்ட் கிட்ட வந்து பேசியிருப்பாங்க. யூடியூப் படிச்சா 1500 வீடியோ இருக்குது, இப்பவே 2 வாரம் ஆகல. ஹிந்திக்காரன் வீடியோ பூரா வீடியோ அவனுங்களுக்கு தான், எனக்கு ஹிந்தி புரியல, அதனால அவன் என்ன சொல்றான்னு தெரியல. நம்ம வீடியோ ரொம்ப குறைவு, அதனால ஆரம்பிச்சு அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணணும்? இங்க கான்செப்ட் சொல்லி வைக்கணும், பாலிசியை எப்படி சொல்லி வைக்கிறது, இதுதான் புரிஞ்சிருது நண்பர்களா? புரிஞ்சிருச்சா? கான்செப்ட் செல்லிங்கன்னா என்னென்ன புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சுன்னா ஒரு 10 பேர் மட்டும் எஸ்என் போடுங்க, எஸ் சார், ஓ இதுதான் கான்செப்ட் செல்லிங்கப்பா. பாலிசி பேர் சொல்லக்கூடாது சார், உற்சவ் 10% அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். என்ன சொல்லணும்? அடிக்கணும், நச்சுன்னு, அதுதான். ஓ 28 பேர், ஓ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறீங்க, போ வெரி குட் வெரி குட், போகலாம். ஓகே, ஸோ இதுதான் விஷயம் நண்பர்களே. இந்த ஷாப்பிங் கான்செப்ட் செல்லிங்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு 2-3 விஷயம் பார்த்துட்டு போயிடலாம். டேர்ம்னா என்ன, ப்ரீமியம் பேயிங்னா என்ன? ஏன்னா இதை வச்சு தான் நம்ம எல்லா கான்செப்டையும் கட்டி இருக்கிறோம், பில்ட் பண்ணியிருக்கோம். இது தெரியாமல் அங்கே போய் உட்காந்துட்டா என்ன சார் இது கன்ஃபியூஸாக இருக்க? டேர்ம்னா என்ன, ப்ரீமியம் பேயிங்னா டேர்ம் என்னன்னா, டேர்ம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க. பாலிசி ஆரம்பித்ததுலேருந்து அந்த கான்ட்ராக்ட் எப்போ முடியும், தட் இஸ் கால்ட் அ டேர்ம் சார். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பெனிஃபிட் வரும் சார், ஒன்றா போனஸ் கொடுப்பான், இல்லைன்னா ஃபுல் லம்சம் அமௌண்ட் செட்டில்வாங்க, இல்லைன்னா பாலிசி முடிஞ்சிடும், தட் இஸ் அ டேர்ம். ப்ரீமியம் பேங் டேர்ம்னா டேர்ம் எவ்வளோ வருஷமாக வச்சுக்க சார், ப்ரீமியம் கட்டது எத்தனை வருஷம், ஜீவன் லாபில் 25 வருஷங்கிறது டேர்ம், 16 வருஷத்தில் ப்ரீமியத்தை கட்டி முடிச்சிடறீங்க இல்லையா, அதுதான் ப்ரீமியம் பேயிங் டேர்ம். இது ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்கணும். போனஸ்னா என்ன, கேரண்டீட் எடிஷன் போனஸ்னா என்ன சார்? சார் போனஸ்ங்கிறது நீங்கள் கட்டி முடிக்கிற சம் அஷ்யூர், அல்லது உங்கள் சம் அஷ்யூருக்கு ஒவ்வொரு வருஷமும் எல்ஐசி சம்பாதிக்கிற லாபத்தில் உங்களுக்கு ஷேர் எவ்வளவுன்னு வருஷ வருஷம் அனௌன்ஸ் பண்ணும். எப்படி வருஷ வருஷம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க எல்ஐசியில், அந்த வருடம் பாலிசி போட்டவங்களுக்கு என்ன சம் அஷ்யூர் பாலிசி போட்டாங்களோ அவங்களுக்கு எவ்வளவு போனஸ்ன்னு போடுவாங்க. கேரண்டீடு போனஸ்னு என்ன தெரியுங்களா, பாலிசி ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுவான் சார், இந்த வருஷம் இந்த போனஸ், அடுத்த வருஷம் இதுதான் போனஸ், அடுத்த வருஷம் இதுதான் போனஸ், நீங்கள் எத்தனை நாளைக்கு கட்டுறீங்களோ அத்தனை வாரிக்கு இதுதான் போனஸ், இப்போயே சொல்லியாச்சு. மாறுமா? மாறாது, கேரண்டி போட்டாச்சு. 1000க்கு இவ்வளவு ரூபா, 1040 ரூபா இந்த நம்ம பாலிசியில, இப்பவே சொல்லிட்டான் சார் இறங்கிருமா, மார்க்கெட் இறங்கினா என்ன ஆயிரும், ஷேர் மார்க்கெட்ல நீங்க திவால் ஆயிட்டீங்கன்னு என்ன பண்ணுவீங்க, ஐடிபிஐ பேங்க் வாங்கினீங்களே சார், பேங்க் நிறைய பேர் கேட்கறாங்க இல்லையா ஷேர் மார்க்கெட்ல, சார் இது கேரண்டி அடிஷன், உங்க பாலிசியில பிரிண்ட் பண்ணிட்டேன், அவன் இங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு போன என்ன, காசு கொண்டு வெளியே வீசிட்டு வந்த என்ன, உங்களுக்கு என்ன கேரண்டி அடிஷன் போட்டாச்சு. இதுதான் போனஸ்க்கும் கேரண்டி அடிஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம், கேரண்டி போனஸ்க்கு வித்தியாசம். மெச்சூரிட்டினா என்ன, எஸ்பினா என்ன சார்? மெச்சூரிட்டினா அந்த டேர்ம் முடிஞ்சோடனே என்ன பண்றது, மொத்தமா உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன் சார், சம்மஷனும் கொடுத்துருவேன், சேர்த்துருக்கிற போனஸையும் கொடுத்துருவேன், ஃபைனல் பொசிஷன் என்னென்னலாம் இருக்கா எல்லாம் கொடுத்துருந்தா சாமி, உங்க எனக்கு கணக்கு நேர் கொண்டா ஒரிஜினல் பாண்டின்னு வாங்கிக்கிறது. எஸ்பினா என்ன பண்ணுவோம், அந்த கொடுக்குற அந்த எஸ்பி சர்வைவல் பெனிஃபிட் அப்படின்னா உயிர் வாழ்றதுக்கு கொடுக்குற பணம், அது எந்த வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த வயசுலேருந்து பர்டிகுலர் இடைவெளிகள், வருடம்னா வருடம் கொடுத்துட்டே இருப்பான் சார், நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பான். பாலிசி கான்ட்ராக்ட் முடியாது, பாலிசி லைவில் தான் இருக்கும், பாலிசி பாண்டு உங்கள் வீட்டில் தான் இருக்கும்,
எல்ஐசிக்கும் உங்களுக்கும் உண்டான தொடர்பு, கஸ்டமருக்கும் உண்டான தொடர்பு எது வரைக்கும் இருக்கும்? அப் டு லைஃப். எந்த வயசுல வேணாலும் இறந்து போகலாம். 50, 60, 70, 80, 100, 120 இருந்துக்கலாம். லைஃப் உண்டான். அப்போ மெச்சூரிட்டிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைம்ல கொடுத்து முடிச்சிருவாங்க சார். எஸ்பிங்கிறதுக்கு முடிவே கிடையாது, அந்த மனிதன் முடிந்து போகிற வரைக்கும் இருக்கும். தட் இஸ் கால்ட் சர்வைவல் பெனிஃபிட். இன்னொன்று கடைசியாக சொல்லிடுறேன், சம்ம ஷூன்னா என்ன, பெய்டப் சம்ம ஷூன்னா என்ன? ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் வரும். இந்த வார்த்தையை நாம் என்னங்க, வாஷிங் மிஷின் மாதிரி தான், வேக்யூம் கிளீனர் மாதிரி தான், வேக்யூம் கிளீனர் ஆட்டோமேட்டிக் ரூம் ஃப்ளோர் கிளீனிங் மிஷின் அப்படிங்கிறத இந்த டேர்மு ப்ரீமியம் சம்ம ஷூடலாம் நாம் அப்படி சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம், வேற மாதிரி சொல்லுவோம். நீங்க புரிஞ்சுக்கணும். ஓ, இதைத்தான் நான் என்ன பண்ண போறேன், சொல்ல போறேன். சம்ம ஷூன்னா என்னென்ன தலைவர்களா, வேற ஒண்ணுமே இல்லை. 10 லட்சம் ரூபாய் பாலிசி, 10 வருஷம் கட்டணும், கட்டிட்டு இருக்கிறார். 10 வருடம் கட்டி முடிச்சிட்டாருன்னா ஃபுல் சம்ம ஷூட். 5 வருஷத்தோடு நிறுத்திட்டார் சார், கட்ட முடியல, பாதி கிணற தாண்டிட்டார். அப்போ அவரோட சம்ம ஷூட் பெய்டப்பாகி கம்மி பண்ணி 5 லட்சமாக மாறி, இவ்வளோதான். 10 லட்சம் ரூபாய் பாலிசியாக இருக்குது. 10 வருஷம் கட்டியிருந்தீங்கன்னா அந்த 10 லட்சத்துக்கான பெனிஃபிட் கிடச்சிருக்கும். 5 வருஷம் தான் கட்டியிருக்கீங்க. அப்போ பெய்டப்பு அப்போ என்ன சொல்லுவோம், எவ்வளவு வருடம் கட்டி முடிச்சிருக்கீங்களோ அவ்வளவுக்கானது பெய்டப் சம்ம ஷூட். சம்ம ஷூடுக்கும் பெய்டப் சம்ம ஷூடுக்கு இதுதான் விஷயம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, சும்மா ஒரு இன்ட்ரோக்காக போனேன். ஓகே, பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். கான்செப்ட் இன் உட்ஸ் ஆஃப் பாலிசி. சார், இந்த உட்ஸ் ஆஃப் பாலிசியில் என்னென்னவெல்லாம் கான்செப்ட் இருக்கு? என்னது இந்த உட்ஸ் ஆஃப் பாலிசியில் என்னென்னவெல்லாம் கான்செப்ட் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு 1000-2000 கான்செப்ட் இருக்குது உள்ள. இது எல்லாம் சொன்னால் நம்ம கிளாஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னால 30 கோடி பேரும் பாலிசி எடுத்துகிட்டு போயிடுவான் சார். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியுமில்ல. பாலிசி இன்ட்ரடியூஸ் ஆன டே ஒன்ல 22,000 பாலிசி வித்துருக்கு இந்தியா ஃபுல்லாக. டே ஒன்ல இது வரைக்கும் எல்ஐசி சரித்திரத்தில் இன்ட்ரோ டேவில் இந்த பாலிசி இவ்வளவு விற்பனை ஆனதில்லை, எந்த பாலிசியும் ஆனதில்லை. அப்போ நாம் ரொம்ப ஓவராக விளக்கிட்டு இருந்தால் போயிடும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன், இந்த உற்சவ பாலிசியில் 3 மெயின் கான்செப்ட் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் டீட்டெயில் கான்செப்ட் ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்கும். அந்த 3 என்னங்கிறத நான் சொல்கிறேன். இந்த உற்சவ பாலிசியில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் நீங்கள் சொல்ல வேண்டியது, ஈஸியாக பிச் பண்ண வேண்டிய கான்செப்ட் ஒன்று இருக்குது, கிஃப்ட் கான்செப்டாக இதை வைக்கலாம். கிஃப்ட்னா என்ன சார், சார் நான் ஒருத்தர் கொடுக்க போகிறேன், அதுக்கு அவர் எந்த உழைப்பும் போட்டிருக்க மாட்டார், அவர் காசு கட்டியிருக்க மாட்டார். அப்படின்னா காசு கட்டுறவன் ஒருத்தன், என்ஜாய் பண்ணுறவன் ஒருத்தன், தட் இஸ் அ கிஃப்ட் கான்செப்ட். ஃப்ரெண்ட்ஸ், உற்சவ பாலிசியில் கிஃப்ட் கான்செப்டை முதல்ல நான் சொல்கிறேன், இன் டீட்டெயில் இன்னும் நான் சொல்ல போகிறேன், மறுபடியும் சொல்கிறேன். கடைசி 5வது நிமிஷத்தில் ஒரு பிளாக் பஸ்டர் கான்செப்ட், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி சொல்ல போகிறோம். பிளாக் பஸ்டர்னா என்னங்க, இணையே இல்லாத ஒரு கான்செப்டை ஃபைனல் ஸ்லைடில் வச்சுருக்கிறேன், டீட்டெயில்டாகவே சொல்கிறாங்க. அப்போ கிஃப்ட் கான்செப்டாக வச்சுக்கலாம் சார். பேர் தான் கிஃப்ட் கான்செப்ட், தாய் வீட்டு சீதனம் வச்சுக்கங்க ஒரு கான்செப்ட். அன்னையின் அன்பு பரிசு, தந்தையின் அறிவு பரிசு, தீபாவளி பரிசு, பொங்கல் பரிசு, புது வருட பரிசு, பிறந்தநாள் பரிசு, என்ன வேணாலும் வச்சுங்க. கிஃப்ட் கான்செப்டாக இந்த பாலிசியை விற்கலாம். இதில் மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, கிஃப்ட் பாலிசினாவே கிஃப்ட் கான்செப்ட்னாவே ப்ரீமியம் கட்டுறது ஒருத்தர், என்ஜாய் பண்ணுறது இன்னொருத்தர். எப்படி மேட்ச் பண்ணலாம் அப்புறம் பார்க்கலாம். பென்ஷன் சார், கிஃப்ட் கான்செப்ட்ங்கிறது இன்னொருத்தன் கட்டி இன்னொருத்தன் என்ஜாய் பண்ணுறதுக்கு பேர் தான் கிஃப்ட் கான்செப்ட். பென்ஷன் கான்செப்ட்னு என்னென்னா சார், நானே கட்டி வச்சுக்கிறேன், நானே சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், எனக்கு இந்த கான்செப்ட் எதிர்காலத்தில் உபயோகப்படணும், தட் இஸ் கால்ட் அ பென்ஷன் கான்செப்ட். இதையும் நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லுங்கள், கவர்மெண்ட் பென்ஷன் சொல்லுங்கள், ஸ்டாண்டர்ட் பென்ஷன் சொல்லுங்கள், கேரண்டி பென்ஷன் சொல்லுங்கள், என்ன வேணாலும் சொல்லிக்கங்க, பென்ஷன் கான்செப்டாகவும் இந்த பாலிசியை விற்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன், இது என்னோட மைண்டில் வைக்கிறது, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட கிரியேட்டிவ் ஐடியாவும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பாலிசியை கிஃப்ட் பாலிசியாகவும் வைக்கலாம், பென்ஷன் பாலிசியாகவும் வைக்கலாம். இன்னொன்று செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் விற்கலாம். சிலர் சொல்கிறார் சார், கிஃப்டெல்லாம் வேணாம் சார், என் பையன் பொண்ணு என் ஒய்ஃப் அவங்கெல்லாம் நிறைய கிடக்குது சார், எதுக்கு சார் கிஃப்ட்டு, பிறந்தநாளுக்கெல்லாம் அவளுக்கே 10 லட்சம் வரும் சார் பேங்க்கில், நான் போட்டு வச்சுருக்கேன் சார். பென்ஷனெல்லாம் வேணாம் சார், 25 வீடு வாடகைக்கு விட்டுருக்கேன் சார். எப்படி, ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் 10-10 வீடுங்க, மெயின் சிட்டியில் ஒவ்வொரு வீடும் 15,000 ரூபா வாடகை, 25 வீடு வாடகை வருது சார், எனக்கு எதுக்கு சார் பென்ஷனு சார். நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அட்டகாசமான போஸ்டில் இருக்கேன், எனக்கே குறைஞ்சது ஒரு 2 லட்சம் ரூபா பென்ஷன் வரும், எனக்கு எதுக்கு சார் பென்ஷனு. இப்படி சொன்னான்னா தலைவரை, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், காசுலேயே காசு சம்பாதிக்கிறது, எப்படி பணத்தை போட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அட்டகாசமான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் காசு கொடுத்துருக்காங்க,
பணம், இந்த ரெண்டு தேவையும் இல்லாத ஆளுகளுக்கு இதை சொல்லலாம். இந்த மூணு கான்செப்டும் மெயின் கான்செப்ட், சப் கான்செப்ட் உள்ள நிறைய இருக்குது. நான் சொல்லாத விஷயங்களையும் நீங்க பார்க்கலாம். அடுத்தது இந்த ஒவ்வொன்றை பத்தியும் டீட்டெயில பார்த்துலாமா ஒவ்வொரு சில, இல்லையா? ஒரு எஸ் போட்டீங்கன்னா இந்த ஒவ்வொரு கான்செப்ட் பத்தியும் சொல்லிடலாம், யாருக்கு என்ன சொல்லணும் எப்படி சொல்லணும், ரைட்டுங்களா? ஒரே ஒரு எஸ் 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 ஒய்ஏஎஸ் போடக்கூடாது, வெறும் எஸ் தான் போடணும், வெறும் எஸ் தான் போடணும், ஒய்ஏஎஸ் ஆரும் போடக்கூடாது, புள்ளி கூட வச்சக்கூடாது, அதான் ஸ்மார்ட் ஒர்க். அட்டு எஸ்னாவே எஸ் தான். வெரி குட், வெரி குட், வெரி குட் நண்பர்களே, வெரி குட், போலாம். சரி, ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கான்செப்ட். கிஃப்ட் கான்செப்டை உச்சவுல எப்படி பிளான் பண்றது? ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் சில்ட்ரன் அப் டு 25 இயர்ஸ் தான். மறுபடியும் நான் சொல்ற புரிஞ்சுங்க, ஏற்கனவே சொன்னேன், யாருக்கு என்ன சொல்லணுமோ அதான் சொல்லணும். அந்த அவருக்கு அந்த தேவை இருக்கணும், நீங்க சொல்றது அவரோட பிரச்சனைக்கு தீர்வா இருக்கணும். அப்படின்னா என்னங்க, வீட்டுக்கார அம்மா எப்ப பார்த்தாலும் டென்ஷனா இருக்கிறாங்க, ஏன்னா வீட்டை கூட்டி கழுவி தொடச்சு வேலைக்காரமாவல்ல. சார், ரோபோட்டிக் மிஷின் வாங்கி கொடுத்துருங்க, அழகா தொடச்சு வஞ்சிரும், ஜாலியா இருக்கும் அந்த அம்மா, உங்களை மட்டும் கவனிக்கும். இதுதான் அப்ப அந்த பிரச்சனை இருக்கிறத சொல்லணும். அப்ப என்ன பண்ணணும், குழந்தைங்களுக்கு என்ன சார் பிரச்சனை இருக்குது? இருக்குது தலைவரே. ஐயா, இந்த பாலிசி எடுத்துங்க, 25 வயசுக்கு மேல என்னது, அந்த பையனுக்கு என்னென்ன செலவு இருக்கோ எல்லாம் கொடுத்துறோம், மந்த்லி இயர்லி என்ன வேணாலும் பிரிச்சு வாங்கிக்கங்க, பேங்க்ல ஓட்டு எடுத்துக்கலாம், வீட்டு செலவு பார்த்துக்கும், ஒவ்வொரு தீபாவளிக்கும் பையனுக்கு பணம் கொடுத்துருங்க, பொண்ணுக்கு பணம் கொடுத்துருங்க, நிறைய செலவு மட்டும் இருக்கு. அந்த போஸ்டருக்கு நான் சொல்றேன் என்னென்ன செலவெல்லாம் சேர்க்கும், இஎம்ஐ டியூ கட்டிக்கலாம், கார் டியூ கட்டிக்கலாம், கார் இன்சூரன்ஸ் அவன் பார்த்துக்குவான் சார், வருஷம் வருஷம் ஃபாரின் டூர் போய்க்குவான் சார் பையன், கொடுத்துருங்க போய்க்குவான், கோல்டு வாங்கட்டும் சார், கொடுங்க சார், சுப செலவுகளுக்கெல்லாம் பண்ணு சார், எப்படி தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் ஜாலியாக செலவு பண்ணு சார், உங்க பொண்ணு பையனு வருஷம் வருஷம் பண அமௌண்ட் ஒரு மாதிரி கொடுங்க சார். கிஃப்ட் யாருக்கிட்ட சொல்லணும், இன்னொருத்தர் கிட்ட சொல்லணும், குழந்தைகிட்ட சொல்லக்கூடாது. அப்ப என்னது கிஃப்ட்ங்கிற கான்செப்ட் மெயின் ஃபோக்கஸ்டான அப் டு 25 வயசு வரைக்கும், 3 மாசம் குழந்தையிலிருந்து 25 வயசு குழந்தைங்களுக்கு ஈஸியா சொல்ல வேண்டிய விஷயம் கிஃப்ட். ஸ்பௌஸுக்கு சொல்லலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. என்ன அப்படின்னா, முதல்ல சில டேட்டா வாங்கிக்கணும், குழந்தையே இல்லாதவங்களை போய் சொல்லிக்க கூடாது, இதுதான் விஷயம். அதே மாதிரி என்ன வயசுனே தெரியாம போய் கிஃப்ட் கிஃப்ட்டும் கூடாது. என்ன பண்ணணும், ஸ்பௌஸ் குழந்தை இல்லை, அப்போ குழந்தைங்க சாலிசி சொல்ல முடியும், சார் ஒய்ஃபுக்கு ஒரு பாலிசி இருக்கலாம் சார், சார் ஒரு பர்டிகுலர் வருஷத்துக்கு அப்புறமா அக்கா அக்கௌண்ட்டுக்கு 1 லட்சம் 1 லட்சம் வரும் சார், ஒவ்வொரு தீபாவளிக்கும் சார் உங்களுக்கு தான் செலவு பண்ண போகிறாங்க, அக்கா கிட்ட என்ன சொல்லணும், அக்கா உங்களுக்குன்னு ஒரு பணம் இருக்கணும்க்கா, உலகமே அழிஞ்சாலும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 1 லட்சம் ரூபா வரும், அண்ணன் கிட்ட சொல்லுங்க, கொஞ்சம் பணம் கிட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் லைஃப் டைம் ராணிங்க்கா, மாதம் மாதம் கூட எடுத்துக்கலாம், வர்ற பணத்துக்கு பேங்க்ல கூட மாசம் மாசம் எடுத்துட்டு போலாம், இது ஒரு பெரிய விஷயமா எனக்கெல்லாம், ரெண்டே பட்டன் 4 பின் நம்பர் அடிச்சோம்னா பணம் மாறிக்குது, மாத்தலாம் வரும். அப்ப என்ன பண்ணலாம், ஸ்பௌஸுக்கு இதை சொல்லலாம் கிஃப்ட். மறுபடியும் சொல்றேன், அந்தம்மா பணம் கட்டாது, வீட்டுக்காரர் கட்டுவார், பிரதர் சிஸ்டர் சொல்லலாம், பாசமலர் அண்ணன் தங்கச்சி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா கரெக்டா சொல்லுங்க, அண்ணா சிஸ்டருக்கு ஒரு சின்னதை இன்வெஸ்ட் பண்ணுங்க, கொஞ்ச நாளைக்கு சிஸ்டருக்கு அந்த வீட்டுல ராணி மரியாதை இருக்கும்ண்ணா, ஒவ்வொரு தீபாவளிக்கும் பொங்கலுக்கு இந்த மாசம்தான், ஒவ்வொரு நியூ இயருக்குமே 1 லட்சம் ரூபா போற மாதிரி பண்ணலாம்ண்ணா, அழகா பண்ணா உங்களை பத்தி கடைசி நாள் வரைக்கும் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருப்பாங்கண்ணா, அப்படி மரியா இருக்கும்ண்ணா. தட் இஸ் அ பிரதர் சிஸ்டருக்கு சொல்லலாம், கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு கிராண்ட் சில்ட்ரனுக்கு சொல்லலாம் சார், இதுல இந்த அண்டர் ரைட்டிங் ரூல்ஸ் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, அது எப்படி ப்ரொபோசரா இருப்பேன் இருப்பேன் அதையெல்லாம் நான் பேச வரல, பணம் வாங்கி கட்டணும் இவ்வளவுதான், யாரு வேணாலும் பணம் கட்டலாம், காசா 6 வேணாலும் கொடுக்கலாம், புரியுதுங்களா? இவர்கிட்ட இருந்து பணம் வாங்கலீங்களா, அதை அண்டர் ரைட்டிங் ரோலை பத்தி நான் எப்பவுமே பேச மாட்டேன், அதெல்லாம் உங்க தலைவர்கிட்ட பேசிக்கங்க. நான் என்ன சொல்றேன், பணம் வாங்கணும், தாத்தங்கிட்ட கேட்கலாம், ஐயா பேரனுக்கு வருஷம் வருஷம் 18 வயசுக்கு மேல எப்படி இருந்தாலும் ஒரு 15 வருஷம் ஃபாரின்ல படிப்பான், வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபா வர மாதிரி ஒரு பாலிசி போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் அவனோட லைஃப் டைம் ஜாலியா இருக்கட்டுங்க, அவன் பையனுக்கு கூட நீங்க கொடுத்துட்டு போற மாதிரி பேரனோட பேரனுக்கு கொடுக்கலாங்க பணம், பேரனோட பையனுக்கு, அப்ப கொள்ளு பேரனுக்கு ஃபீஸ் கட்டலாம், வருஷ வருஷம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் மட்டும் இப்ப பணம் கட்டுங்கன்னா, நல்ல வெல்தி கிராண்ட் ஃபாதர் தாத்தன் பாட்டி நிறைய இருக்காங்க, எந்த தாத்தன் பாட்டியும் அவன் பையனை நம்ப மாட்டாங்க மீன்ஸ் அஃபெக்ஷன் இருக்காது, பையனோட பையன் மேல அஃபெக்ஷன் இருப்பாங்க. ஐயா பேரனுக்கு கட்டுங்க, ஒரு சின்ன கான்செப்ட் சொல்றேன் பாருங்க, 5 வருஷம் மட்டும் பிரீமியம் கட்டி நிறுத்திடுங்க, பையனோட 18வது வயசுல இருந்து வருஷ வருஷம் 5 லட்சம் கொடுக்குறோம், வருஷ வருஷம் 2 லட்சம் கொடுக்குறோம், வருஷ வருஷம் 1 லட்சம் கொடுத்துறோம், ஒவ்வொரு நியூ இயர் அன்னைக்கும் தாத்தா பேர்ல அவனுக்கு போகும் செக், எது வரைக்கும் அவனோட லைஃப் டைம்க்கு.
தாத்த பெரிய வயசான ஆளுங்க கிட்ட 5 வருஷம் எல்லாம் சொன்னீங்கன்னா அழகா கட்டுவார், 25 வருஷம் சொன்னீங்கன்னா தான் பயந்துக்குவார். ஸோ திஸ் இஸ் அ கிராண்ட் பேரண்ட்டுக்கும் கிராண்ட் சனுக்கு கொடுக்குற கான்செப்ட், கிஃப்ட் கான்செப்ட். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கப்புறம் கொட்டேஷன் எப்படி போறது சொல்றது இதெல்லாம் அடுத்து போகலாம். நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன், அடுத்த கான்செப்ட் போறேன், பென்ஷன் கான்செப்ட். சார் கிஃப்ட் கான்செப்ட் ஓகேவா? நான் சொன்னது புரிஞ்சுதா? நான் மேக்சிமம் என்னோட பயிற்சிகள் எப்படி இருக்குன்னா உங்களை கொஞ்சம் ஒர்க் பண்ண வைப்பேன், எல்லாமே போட்டு போஸ்டர் போட்டு எல்லாம் போட்டு கஸ்டமர் ப்ரெசன்டேஷன் போட்டு கையில் கொடுக்க முடியாது. கிஃப்ட் கான்செப்டை எப்படி சொல்றது, யாருக்கிட்ட சொல்றது, யார் யார்கிட்ட எல்லாம் சொல்லலாம், இதுதான் விஷயம். நான் உங்களுக்கு ஒரு ஓப்பனிங், ஐ ஓப்பனிங் பண்ணி விட்டுருக்கேன். பென்ஷன் கான்செப்ட் சார், பென்ஷன் கான்செப்ட்ங்கிறது அவங்கவுங்களே அவங்கவுங்களுக்கு பண்ணிக்கிறது. மேக்சிமம் 30-65 வயசுக்குள்ளே யாருக்கு வேணாலும் சொல்லலாம் சார. ஆணுக்கு சொல்லுங்க, பொண்ணு சொல்லுங்க, எல்லாத்துக்கும் பென்ஷன் வேணும். பென்ஷன் இல்லைன்னா பிச்சை எடுக்க வேண்டியது வருங்கிறத அழுங்காப்பட சொல்லிட்டு சார், அந்த பென்ஷனுக்கு முதலையெல்லாம் 58 வயசுனோட கடைசி நாள் வரைக்கும் சேமிச்சா தான் 58வது வயசுலேருந்து பென்ஷன் வரும் சார். 5 வருஷம் சேமன்னா போதும். எல்ஐசியோட நியூ பென்ஷன் பிளான் எப்படிங்க, 58 வருஷமெல்லாம் கிடையாது, 5 வருஷம் சேவ் பண்ணுங்க. 58 வருஷமெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், 11வது வருஷத்துலேருந்து பென்ஷன் வாங்கிக்கங்க சார். ஏர்லி ரிட்டையர்மெண்ட் நிறைய பேர் எதிர்பார்க்குறோம். ஏர்லி ரிட்டையர்மெண்ட்னா என்ன தெரியுங்களா, 58லாம் கிடையாது, 45ல பென்ஷன் வேணும் அவருக்கு. 30 வயசு 30 வயசு என்ன கேட்டுப்பாருங்க, எப்பப்பா உங்களுக்கு வேலை போகும், 40லேருந்து 45க்குள்ளே என்ன அனுப்பிச்சிருவாங்க நம்ம. அதுக்கப்புறம் பென்ஷன் தான் தம்பி, நோ ப்ராப்ளம், 10 வருஷம் பணம் கட்டு, இல்லைன்னா 5 வருஷம் கட்டுக்கு, 42 வயசுலேருந்து வாங்கிப்பா பென்ஷன். 30 வயசுக்காரனுக்கு 5 வருஷம் பணம் கட்டு தம்பி. ஏர்லி ரிட்டையர்மெண்ட் வேர்டை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுங்கிற வார்த்தை சொன்னீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பசங்களும் பொண்ணுகளும் உடனே கொடுப்பாங்க சார், உடனே சுக்கெடுப்பாங்க. 30 to 65 இயர் ஏஜில் இருக்கிற மென்னுகளுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஐடி எம்ப்ளாயிகளுக்கு நல்லா புரியும், 45 வயசுக்கு மேலே வேலையில் இருக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். பணம் எவ்வளோ வேணாலும் கட்டுறக்கு தயாராக இருப்பாங்க. பிஸ்னஸ் மேன் சார், என்னவாவது ஒரு இக்கட்டான இடம்ல இருந்தால் மாட்டிக்குவீங்க. பென்ஷன் கூட வேணாங்க, வருஷ வருஷம் ஒரு பே அவுட் உங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சுன்னா பிசினஸ்ல போறதுன்னா போடுங்க, இல்லைன்னா அந்த ஃபண்ட் எடுத்து தனியும் உங்க வீட்டுக்காரமாக கொடுத்துருங்க. எந்த இடத்துலயும் ஃபேமிலியில பிரச்சனை வராது, வீடு வாட்டுக்கு வீடு நடக்கும். சார் உங்களுக்கு தெரியுமா, இயர்லி மளிகை வாங்குறதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு, அதாவது வருஷ மளிகையும் வாங்க, வருஷத்துக்கு பூரா போய் ஒரே தடவையில மளிகை வாங்குறது. இப்ப அந்த கான்செப்ட் எல்லாம் காலி விட்டாங்க, நான் வச்சிருக்காங்க, எத்தனை பேருக்கு தெரியும், நீங்க பண்றீங்களான்னு கேட்டா ஒரு எஸ்மே வராது, எனக்கு தெரியும். எத்தனை பேர்த்துக்கு இயர்லி மளிகைன்னு ஒரு மளிகை இருக்கு, இயர்லி மளிகை, இயர்லி மளிகை, வருஷத்துக்கு ஒரு தடவை மளிகை போவாங்கிறது, மார்க்கெட்டில் போய் வாங்குவாங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க, வருஷத்துக்கு போகிற ஒரே தடவையில் வாங்கிட்டு வந்துருவாங்க, ரைட்டுங்களா, பேக்கட் ஃபுட் கிடையாது. ஸோ இதை ஒரு குழந்தைக்கு நாங்கள் ட்ரை பார்த்தோம் சார், வருஷ மளிகை உங்கள் பொண்ணுக்கு கொடுத்தலாம் சார், வருஷ மளிகை, சாகு வரைக்கும் வருஷ மளிகை வாங்கிட்டு சார் பொண்ணு. சாப்பாட்டு பிரச்சனை எப்பவுமே இல்லை சார், 2 லட்சம் ரூபா வருஷ மளிகை வாங்கிட்டு உங்கள் பொண்ணு. பையனுக்கு சொல்லுங்க சார், உங்களுக்கே சொல்லுங்க சார், சார் இன்னொரு 10 வருஷத்துக்கு மேல சாப்பாட்டுக்கு இருக்குமான்னு தெரியல, டோன்ட் வரி சார், வருஷ மளிகை சாமான் உங்க வீட்டுக்கு வந்துடும். அதுக்கு நான் ஒரு பாலிசி சொல்றேன், 5 வருஷம் மட்டும் சேவ் பண்ணுங்க, இன்னொரு 11வது வருஷம் 12வது வருஷம் 5 வருஷத்துல இருந்து என்ன வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டேர்மை மாத்திட்டு அந்த வயசுல இருந்து மளிகை சாமான பில்லுக்கு நான் 100% கேரண்டி. தட் இஸ் அ பிசினஸ் மேனுக்கு சொல்லலாம். பென்ஷன்ங்கிற கான்செப்டா பென்ஷன்னே சொல்லணும்னு கிடையாது, அதுக்கு தான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னேன், மளிகை சாப்பாடு, ஹோட்டல் பில்லு, அல்லது நீங்கள் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் பேமெண்ட், என்ன வேணாலும் சொல்லலாம். கான்செப்ட் நீங்கள் மேற்பாதீங்க, பிஸ்னஸ் மேன் ப்ரைவேட் எம்ப்ளாயி, ப்ரைவேட் கம்பெனியில் எம்ப்ளாயிகளுக்கு இந்த கான்செப்ட் சொல்லலாம். ஃபைனலாக நான் வந்துட்டேன், இது ஒரு பிளாக் பஸ்டர், பிளாக் பஸ்டர்னு நான் இன்னும் அடுத்து கான்செப்ட் சொல்ல போகிறேன். இதை எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியலீங்க எல்ஐசியில், ஆனால் நிறைய சர்வே பண்ணி பிடிச்சிருக்காங்க. எப்படின்னா பணம் நிறைய பேர்த்துக்கிட்டு இருக்குது, பென்ஷன் அடப்போப்பா பென்ஷன் எல்லாம் வேணாம், பையன் பொண்ணுலாம் அமெரிக்காவில் இருக்குதுப்பா, எங்களுக்கு எதுக்குப்பா, அவன் படிக்கிறது இப்போவே அவன் அமெரிக்காவுக்கு தான் போகணுன்றிருக்கிறான், அவனுக்கு எதுக்கு, பையனுக்கெல்லாம் கிஃப்ட் நீ கொடுக்குற 1 லட்சமெல்லாம் அவனுக்கு பத்தாது, அவன் சம்பளமே 10 லட்சம் வாங்குறான், எப்படி அவன் சம்பளமே 10 லட்சம் வாங்குறான், வருஷத்துக்கு ஒருக்க நீ கொடுக்குற 1 லட்சமெல்லாம் ஆகாது. இவங்கெல்லாம் பணம் இருக்கிறவங்க, பணம் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு என்ன சொல்கிறது, பென்ஷனும் சொல்ல முடியாது கிஃப்ட்டும் சொல்ல முடியாது. இங்கே தான் வந்துட்டு இருக்கிறான் சார், ஒன்லி HNI பீப்புள். ஃப்ரெண்ட்ஸ், பணம் இருக்கிறவங்ககிட்ட ஒரு செம்ம கேரக்டர் இருக்கும், ஒவ்வொரு பைசாவும் கவுண்ட் பண்ணுவாங்க, வளருதான்னு பார்ப்பாங்க, எவ்வளவு வளருதுன்னு பார்ப்பாங்க. இந்த இடத்துல தான் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், 7 உலக அதிசயங்கள் இருக்குது, 8வது உலக அதிசயம் ஒன்று இருக்குது. உங்களுக்கு எதாவது தெரியுமா, ஃபினான்ஸியலுக்கு தான் சொல்லுவாங்க,
எட்டாவது உலக அதிசயம் ஏதாவது இருக்கு சொல்ல முடியுமா? மைக் கூட ஓபன்ல இருக்கான்னு தெரியல, மைக் ஓபன்ல இல்ல, மைக் ஓபன்ல பண்றேன். எட்டாவது உலக அதிசயம் ஒண்ணு இருக்கு சொல்ல முடியுமா யாராவது? ஏழு தான் உலகத்துல அதிசயம், ஆனா எட்டாவது உலக அதிசயம் ஒண்ணு இருக்குது. பினான்ஸ்ல தான் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, நான் சொல்ல. எட்டாவது உலக அதிசயம் என்ன? மணியா? மணி இல்ல இல்ல, தரணி மத்தியானம் நான் பேசணும்னு நினைக்கிறேன். என்னது உச்ச பிளானா? ஐயோ அப்படி இல்ல இல்ல, எட்டாவது உலக அதிசயம் ஒண்ணு இருக்குது, நான் சொல்றேன். எல்ஐசியா அருண்குமார், உங்க உங்க ஆர்வத்துக்கு ஒரு அளவே இல்லையப்பா, முடியலையப்பா. சரி, அருமையா போட்டிருக்காங்க ரெண்டு மூணு பேர். காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் சார், எட்டாவது உலக அதிசயம் நான் சொல்ல, நிறைய பேர் சொல்லிட்டான். கூட்டு வட்டி, வட்டிக்கு வட்டிங்கிறது எட்டாவது உலக அதிசயம்னா எப்படி சார்? உங்க காசு வட்டி சம்பாதிக்குது, பணமே பணம் சம்பாதிக்குது. அதாவது பத்து மாடு வாங்கி ஒரு ஒரு தோட்டத்துல விட்டு அடைச்சிட்டு அங்கிற சகல வசதிகளையும் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா பத்து வருஷம் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா 10,000 மாடு ஆகுமாமா. எப்படி தெரியுமா? முதல் வருஷத்துல 10 மாடு 10 கண் குட்டி தான் போடும், அடுத்தது 10 என்ன ஆகும், 100 ஆகும், 100,000 ஆகும், கடைசி 2 வருஷத்துல மட்டும் 10 மடங்கு வளரும். இதுதான் கூட்டு வட்டி. வட்டிக்கு வட்டி எப்ப ஏடாகும்? கட்டுறவங்களை கேட்டீங்கன்னா சொல்லுவான், முதல் ஒரு வருஷம்லாம் தெரியாது, செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர், டென்த் இயர்ல போய் பார்த்தீங்கன்னா அது உங்க அசல படம் 2 மடங்கு வளரும். அதுக்கு பேர் தான் எட்டாவது உலக அதிசயம். சார் எல்ஐசி நீ கணக்கு போட்டு பண்ணாங்களா கணக்கு போடலையான்னு எனக்கு தெரியல. உற்சவ் பாலிசியில கூட்டு வட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் சார். சார் எத்தனை பேர் நீங்க படிச்சீங்கன்னு தெரியல, கூட்டு வட்டி கொடுக்குறேன்னு பாலிசியிலேயே பிரிண்ட் பண்ணிட்டான். நண்பர்களே, ஏஜென்ட் சொல்ல, மார்க்கெட்டிங் பீப்புள் சொல்ல, பாலிசிலேயே பிரிண்ட் பண்ணிட்டான். கூட்டு வட்டி கொடுக்குற எட்டாவது உலக அதிசயத்தை பாலிசியில பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டான். எப்படி இந்த ஹெச்என்ஐக்கு இப்படி ஒன்று சொன்னீங்கன்னா சார் வட்டிக்கு வட்டி கொடுக்குறேன் இதை சொன்னீங்கன்னா 2.5 அப்படியா? நிஜமாவா? எஸ் கேரண்டி. எத்தனை வருஷத்துக்கு? 100 வருஷத்துக்குங்க சார். பேங்க்லையும் கூட்டு வட்டி கொடுப்பான். 3 வருஷத்துக்கு மேலே போனால் சார் இப்போ அந்த வட்டி இல்லைங்க மாற்றி வைங்கம்பா, கூப்பிட்டு வந்து மாத்துங்க, இல்லைன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாத்திருவா சார். உங்க எஸ்பி அக்கௌண்ட் இருக்கு, சாரி ஃபிக்ஸட் டெபாசிட், உங்களுக்கு தெரியுமா நீங்க ஒரு 10 லட்சம் போட்டிருக்கீங்க, கூட்டு வட்டி தான் வருதுன்னே வச்சுக்கங்க. என்ன பண்ணுவா? அழகா கூப்பிட்டு 3 வருஷம் கழிச்சு சார் உங்களுக்கு நான் மாத்திக்கிட்டேன், உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு, வேணா எடுத்துட்டு போயிருங்க, இல்லைன்னா வந்து மாத்தி இப்ப லேட்டஸ்ட் இருக்கிறதுக்கு வைங்கப்பா. ஆனா நம்மால என்ன சொல்லிட்டான் சார், 100 வரைக்கும் கேரண்டி, பாலிசியில வேற பிரிண்ட் அடிச்சாச்சு, எட்டாவது உலக அதிசயம், வட்டிக்கு வட்டி கொடுத்தே தீரணும். மறுபடியும் சொல்றேன், ஹெச்என்ஐ பீப்புளுக்கு ஏற்கனவே அவன் வட்டி கட்டிட்டு இருப்பான், அவங்ககிட்ட போய் கூட்டு வட்டி, கூட்டு வட்டி, யோ கூட்டு வட்டி கட்டித்தாயா மானம் கட்டி கிடக்குறேன் நானே, மறுபடியும் எனக்கு அதுக்கு கண், அதாவது யாருக்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும், பணம் இருக்கிறவங்ககிட்ட தான் இதை சொல்லணும். சார் இன்வெஸ்ட் பண்ணுங்க சார், வட்டிக்கு வட்டி கொடுக்குறோம் சார், வட்டிக்கு வட்டி கொடுக்குறோம் சார்னா அதனோட வளர்ச்சி அவரு கணக்கு போடுவார், உங்களுக்கு தெரியாது, காசு இருக்கிறவங்க அவருக்கு தெரியும், அழகா கணக்கு போடுவார். 10% கேரண்டீடு மணி பேக். நீங்க என்ன கட்டி முடிச்சீங்களோ அந்த சம்மைஷூடுக்கு 10% சார். சார் உலகத்துல எங்கேயுமே கிடையாது, உலகத்துல எங்கேயுமே கிடையாது. 2.5%, 2.5% உலக அதிசயம் சொல்லி நிறைய கண்ட்ரில விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறேன், 2.5% கொடுக்குறேன்னு, 10% கொடுக்குறேன்ட்டு லைஃப் டைம். மறுபடியும் சொல்லிட்டேன், ஹெச்என்ஐக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகள். ஓகே நண்பர்களே, நான் இப்போ கான்செப்ட் உள்ள வர்றேன். கான்செப்ட் நான் ஒரு 3 மேஜிக் கான்செப்ட் சொல்லி கொடுக்க போறேன். பிளாக் பஸ்டர் கான்செப்ட், ஒரே ஒரு கான்செப்ட் அழகா சொல்லி கொடுத்துட்டு இந்த கிளாஸை நான் முடிவு பண்ண போறேன். மேஜிக் கான்செப்ட் 1, கிஃப்ட் ஃபார் ஃபீமேல் சைல்ட். வாய்ப்பு இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, வேறையும் ட்ரை பண்ணுங்க. பொன் குழந்தைங்களுக்கு ஒரே வார்த்தா நச்சுன்னு, பே 1 lakh ஃபார் 10 இயர்ஸ், 1 லட்சம் ரூபாய் பிரீமியம் 10 வருஷத்துக்கு கட்டுங்க, 5 கூட சொல்லலாம், கெட் 1 lakh ஃபார் 100 வருஷத்துக்கு. சார் 10 வருஷத்துக்கு 1 லட்சம் கட்டுங்க, 100 வருஷத்துக்கு 1.5 லட்சம் வாங்கிக்கங்க, சிம்பிள். மறுபடியும் சொல்றேன், கான்செப்ட்ங்கிறது எடுத்தோன்னே அப்படிதான் சொல்லணும் சார். அது எப்படி சார் ரவுண்டா 1 lakh சொல்றீங்க? நம்ம செல்வன் தலைவர் தான் சொல்லுவார், எப்பவுமே முதல்ல ஓபன் பண்ற போது ரவுண்ட் ஆஃப் ஃபிகர் தான் சொல்லணும், எக்ஸாக்ட் பிரீமியம் கணக்கு போட்டுக்கலாம், அவருக்கும் தெரியும். 1 லட்சம்னா 1,02,365, 99,000 இதெல்லாம் இருக்கும். எப்படி சொல்லணும்? 1 லட்சம் ரூபாய் 10 வருஷத்துக்கு கட்டுங்க சார் உங்க பாப்பாவுக்கு,
பாப்பாவுக்கு 18 வயசுல இருந்து 100 வயசு வரைக்கும் வருஷம் வருஷம் ஒரு லேக் கொடுத்தாரு. கட்டின வனம் என்னாக அதெல்லாம் அப்புறம் சொல்லலாம். எப்படி திஸ் இஸ் அ மேஜிக் கான்செப்ட். அந்த வேர்டுங்க, இந்த வேர்டை சொன்னா நான் ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கேன், டைம்ல தான் காமிக்கிறேன். கரெக்டா 6 மணிக்கு ஒரு வீடியோ ஏத்துனேன், 6:45 ஒரு என்கொயரி வந்திருக்குது, 7:45 மறுபடியும் ஒன்று வந்திருக்கு. நான் இப்போ ஒரு 1/2 மணி நேரமா பார்க்கல, என்ன என்கொயரின்னு தெரியல. குழந்தைங்க பேரு வயசு போட்டே போட்டாங்க. கொட்டேஷன் கொடுனு சார், நான் ஒன்றும் பண்ணல. 10 பேருக்கு கொடுத்தா 2 பேர் பாலிசி வாங்கி போறாங்க. 1 லேக் பே பண்ணுங்க, 10 வருஷம் கட்டுங்க, 1 லேக்கை 100 வருஷத்துக்கு வாங்கிக்கோங்க. பாப்பா வாங்கிட்டோம், நீங்க கட்டி பாண்ட் எடுத்து பாப்பா கையில் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சுடுங்க. எந்த வீட்டில் வேணாலும் இருக்கு, எந்த கண்ட்ரியில் இருக்கு வேணாலும் பணம் வரும். தட் இஸ் அ மேஜிக் கான்செப்ட் 1. மேஜிக் கான்செப்ட் 2, பசங்களுக்கு என்ன சார் பொண்ணுகளுக்கே சொல்றீங்க, பசங்களுக்கு இல்லையா சார் இருக்கு சார் கிஃப்ட் ஃபார் மேல் சைல்டு. சார் அவன் எங்கோட இருப்பான், நான் அவங்க இருப்பேன், அவருக்கு 1 லேக் வந்தாலும் எனக்கு தான் வரப்போகுது, எனக்கு 1 லேக் வந்தாலும் அவனுக்கு தான் வரப்போகுது. நோ, அவருக்கு 1 லேக் இல்லை, பே 1 லேக் ஃபார் 10 இயர், கெட் 1 கரோர் அசட். சார் 10 வருஷத்துக்கு கட்டினா 10 லட்சம் தான் சார் ஆச்சு, ஒரு கோடி ரூபா சொத்து கொடுக்குறேன் சார். கூட்டு வட்டி நீங்க அடிச்சு காமிங்க, வரும் அடிச்சு காமிங்க. 11 வயசு 12 வயசு பையனுக்கு 10 வருஷம் 11 வருஷம் கட்ட சொன்னீங்கன்னா 60வது வயசுல 1 கோடி காமிக்கும். கூட்டு வெட்டி வெட்டிக்கு வெட்டி வெட்டிக்கு வெட்டி அதான் சொன்னேன், 8வது உலக அதிசயம் இதையெல்லாம். நீ சார் சந்தேகம் வந்தா நீ அவரை போட்டு பார்க்க சொல்லுங்க. 1 வருஷம் இந்த 1 லட்சம் வருது, அடுத்த வருஷம் அந்த எடுக்கல, 5.5% வெட்டி வெட்டிக்கு வெட்டி வெட்டிக்கு வெட்டி வெட்டிக்கு வெட்டி. நீங்க கணக்கு போட்டு பாருங்க, கடைசி 5 வருஷத்துல மட்டும் 5-5 லட்சம் வரும் சார். 1 லட்சம் தான் அங்கிருந்து ஏடாகும், ஆனா வட்டி மட்டும் 5 லட்சம் ஏடாகும். தட் இஸ் அ கூட்டு வட்டி. இப்படி சொல்லணும், 1 லேக் கட்டுங்க சார், 10 வருஷம் கட்டுங்க சார், பையனுக்கு 1 கோடி ரூபா வாங்கிக்கலாம் சார் அசட். This is a magic concept 2, magic concept 3, எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். எந்த வயசுலயே இருந்தாலும் சரி, ஒரு 25 வயசுக்கு மேலே, ஒரு 50, 55, 60 வயசுக்கும் கூட சொல்லுங்க, பே 5 இயர் பிரீமியம், கெட் பென்ஷன் 100 வருஷம் சார். 5 வருஷம் மட்டும் உங்க பென்ஷனுக்கு கொடுங்க, 100 வருஷம் பென்ஷன் வாங்கி. சிம்பிள், 5 வருடம் கட்டுங்க, 3 வருஷம் என்ன பண்ணுங்க, பென்ஷன் வாங்கிங்க. திஸ் இஸ் அ மேஜிக் கான்செப்ட் 3 சொல்லியிருக்கேன், நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுங்க. இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறதுல நம்ம டீட்டெயிலே ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பார்ப்போம். அடுத்த பயிற்சி வகுப்பில் உங்கள் தலைவர்கிட்ட கேளுங்க, எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது நான் பிளாக் பஸ்டர் கான்செப்டுக்கு சொல்ல போகிறேன். சொன்னோன்னே உதறணும் அவனுக்கு, என்ன என்ன ஐயோ கரெக்டாக தான் போடுறியா இல்லை வேறு ஏதாவது கண்டிஷன் சொல்லிட்டு இருக்கிறியான்னு சொல்லணும். அந்த பிளாக் பஸ்டர் கான்செப்ட் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் எனக்கு ஒரே ஒரு எஸ் வேணும், அந்த எஸ் போகிறக்குள்ள நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். எஸ் சொன்னீங்கன்னா அடுத்த பிளாக் பஸ்டர் கான்செப்ட் போயிடும். 45லேருந்து 50 எஸ் தொடணும், அப்பதான் பிளாக் பஸ்டர், அதுக்கு தான் ஒர்த் அது. இருபத்தொன்பது பேர் தான் எஸ் போட்டிருக்காங்க, வெறி எஸ் தான் போட சொல்றேன், ஒய்இஎஸ் கூட போட சொல்ல. 36 எஸ் போட்டா தான் நகரும். நான் அதான் சொன்னேன், நான் ஆல்ரெடி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கேங்கன்னு அது பார்த்துட்டே இருக்கும், 50 சொன்னா தான் நகரும். ஓகே, 47 எஸ் போட்டா தான் நகரும். வேஸ்ட் வேஸ்ட். 49 சரி, 48 நிற்குது. தலைவர்களே நீங்களாவது ஒரு எஸ் போடுங்க, வேறு வழியில். 51 போயிடுச்சு. வெரி குட். ஓகே நண்பர்களே, சார் நீங்கள் தான் எனர்ஜி, இது ஆடியன்ஸ் கிடையாது. எல்லாம் கைதட்டிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். தன்னை போல உட்காந்து ரூமில் பேசிகிட்டு இருக்கிறேன். என் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பக்கத்து வீட்டுக்காரங்களில் இளங்கோவுக்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு கூட நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் தான் எனர்ஜி, போங்க. பிளாக் பஸ்டர் கான்செப்ட் போகிறேன் சார். பிளாக் பஸ்டர் கான்செப்ட் ஒன்றுமே இல்லைங்க, பே ப்ரீமியம் 3 இயர், பையனுக்கோ பொண்ணுக்கோ யாருக்கு வேணாலும் சொல்லுங்கள் சார். 3 வருஷம் பணம் கட்டுங்க, ஒரு எல்ஐசியோட ஏடிஎம் மிஷினும் உங்கள் வீட்டில் கொண்டாந்து வச்சிடும். ஏடிஎம் கார்டு இல்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க, 3 வருஷம் ப்ரீமியம் கட்டுங்க, எல்ஐசியோட ஏடிஎம் மிஷினை கொண்டாந்து உங்கள் வச்சுறேன். மிஷினை கொண்டாந்து வைக்கிறேன்னா கார்டு கொடுக்காம இருக்குண்ணா, மிஷினே கொண்டாந்து வச்சுட்டேன், எப்போ வேணால் பணம் எடுத்துங்க, எவ்வளவு வேலை எடுத்துங்க சார். ஏடிஎம் மிஷின் உங்களுக்கு சார், ஏடிஎம் மிஷினுக்கு ஓனர் பண்ணலாம். தட் இஸ் அ பிளாக் பஸ்டர் கான்செப்ட். இதை எப்படி முதல்ல ஏஜென்ட் உள்வாங்கிக்கணும்னா, கஸ்டமர் தெளிவாக தான் இருப்பார், ஏடிஎம் மிஷின் கிடையாது பணம் கொடுக்கறத அவர் அப்படி சொல்ல போறாருன்னு. நீங்க அது எப்படி சார் ஏடிஎம் மிஷின் கொடுப்பீங்க? இப்படி எல்லாம் முதல்ல இந்த கிளகலையா யோசிக்கிறத விட்டு போட்டு, கான்செப்ட்னா இப்படி தான் இருக்கும். 3 வருஷம் கட்டுங்க சார் பாப்பாவுக்கு, ஒரு ஏடிஎம் மிஷின் கொடுத்துருங்க சார். சார் சொன்னீங்கன்னா உங்களுடைய அந்த 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 கிளவர்னஸ் அந்த அந்த கான்செப்டுக்கு அவாவது கூப்பிட்டு என்னன்னு கேட்பேன் சார், ஒரு கொட்டேஷன் கேட்பேன் சார். சூப்பருங்க இல்லைங்க, எப்படிங்க, ஐ லைக் இம்பர். அந்த பீப்புளை இதை அட்ராக்ட் பண்ணுவோம். என்னது, 3 வருஷம் ப்ரீமியம் கட்டுங்க, எல்ஐசியோட ஏடிஎம் மிஷின் உங்கள் வீட்டில் கொண்டு வந்து வச்சுறேன். திஸ் இஸ் ஏ பிளாக் பஸ்டர் கான்செப்ட்.
நான் ஃபைனலுக்கு வந்துட்டேன், ஹவு இட் இஸ் ஒர்க். என்ன சார் 3 வருஷம்ங்கிறீங்க 5 வருஷம்ங்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரிங்க. 10 லட்சம் சம் அஷ்யூர் சார் ஒரு பாலிசிக்கு, 10 வருஷம் டேம். ஏன் 10 லட்சம் 10 வருஷம், நான் வருஷத்துக்கு 1 லட்சம் கட்டணும்னு அர்த்தம். இதுதான் சிம்பிளுங்க, என்ன சம் அஷ்யூரோ அதை நீங்கள் கட்டி முடிக்கணும். ஆமாம் சார், 10 லட்சம் பாலிசி, 10 வருஷம் டேர்ம் எடுத்தீங்கன்னா 1 லட்சரூபா ப்ரீமியம் கட்டணும். எனக்கு புரிஞ்சுட்டேன் சார். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, அதே 10 லட்சரூபா சம் அஷ்யூர் பாலிசி 5 வருஷம் ப்ரீமியம் கட்டுறேன்னா வருஷத்துக்கு 2 லட்சம் கட்டி முடிச்சுக்கலாம் சார், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 20 லட்சரூபா சம் அஷ்யூராக போட்டுட்டு வருஷம் வருஷம் 2 லட்சம் கட்டினா என்ன ஆகும், 10 லட்சரூபா நான் கட்டி முடிச்சிருவேன், 10 லட்சரூபா பாலிசிக்கு உண்டான பெனிஃபிட் எனக்கு கிடைக்கும், 5 வருஷம் நான் கம்மி பண்ணா டபுளாக கட்டணும், இவ்வளோதான். ரெடியாக இருக்கிறாரா கஸ்டமர்? ஓகே. அதனால தான் நான் சொன்னேன், 10 லட்சம் பாலிசி 2.5 வருஷம் தாங்க சார் கட்டணும், நான் 2.5 வருஷம் தான் சார் கட்டுறேன், கட்டு 4 வருஷம் கட்டுங்க, 4 4 8 ஒரு 6 மாதத்துக்கு 2 லட்சம் கட்டுங்க, வேலை முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அ பெய்ட் அப் கால்குலேஷன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 2 வருடம் டேர்மில் கூட கட்டலாம், 5 5 லட்சம் கட்டுறேன் சார், 2 வருஷம் 10 லட்சரூபா முடிக்கணும் சார், முடிச்சுட்டு போயிட்டே. டேர்ம் ப்ரீமியம் பெயிங் டேர்ம் ரெடியூஸ்டு சம் அஷ்யூர்ட், இந்த கால்குலேஷன் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. உங்கள் தலைவர்கிட்ட கேளுங்க சார், கஸ்டமர் 3 வருஷம் தான் கட்டுவேங்கிறார் சார், வேணாம் 1 1 லட்சம் கொட்டேஷன் கொடுக்காதீங்க, 3 3 லட்சம் கொட்டேஷன் கொடுத்துருங்க, 10 லட்சம் கட்டி முடிச்சிருவார், பெய்டப் சம் அஷ்யூர்டு வந்துடும், வருஷம் வருஷம் 1 லட்சம் அந்த பையனுக்கோ பிள்ளைக்கோ போகும். தட் இஸ் அ கான்செப்ட் பிஹைண்ட் திஸ் கால்குலேஷன். இப்படி தான் போடணும், டேமை கம்மி பண்ண கம்மி பண்ண 2 வருஷத்துக்கு கீழே போக முடியாது சார், 2 வருஷம் 5 5 லட்சம் கட்டுறேன் சார், சார் 10 10 லட்சமா 20 லட்சம் 2 வருஷத்தில் கட்டுறேன் கட்டிடுங்க, இல்லை சார் வருஷம் வருஷம் 2 லட்சமா 10 வருஷம் கட்டுறேன் கட்டிங்க, இல்லை சார் 15 வருஷம் 1.5 லட்சமா கட்டுறேன் கட்டிக்கிங்க, என்ன வேணாலும் பண்ணலாம். பெய்டப் கால்குலேஷனை போட்டு ஒர்க் பண்ணி கஸ்டமர்கிட்ட பிச் பண்ணிங்கனால் 10 நிமிஷத்தில் அவர் டாக்குமெண்ட் என்ன வேணும்னு கேட்பார். எப்படி இந்த பாலிசி எடுத்துக்கணும்னா டாக்குமெண்ட் என்ன வேணும்னு கேட்பார். அப்படி ஒரு கேள்வி கேட்கணும்னா இந்த கான்செப்ட் ட்ரை பண்ணுங்க. நான் கொஞ்சம் கான்செப்ட் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நிறைய கான்செப்ட் தெரியும், ஐடியா வரும், யோசிங்க, பெருசாக பண்ணலாம், பெருசாக ஜெயிக்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ, நான் கிளாஸ் முடிச்சுக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா பேசலாம் கொஞ்சம் நேரம்.